എണ്ണയറ്റ സത്തുക്കൾ വൈറ്റമിനുകൾ അടങ്ങിയുള്ള ഒരു ആരോഗ്യമാണ് ഉണവ് എന്നത് നാം അനേവരും അറിഞ്ഞ തകവലേ. ഇപ്പളത്തിൽ உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அயோடின், கந்தகம், மக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், இரும்பு, சுண்ணாம்பு போன்ற சத்துக்களும் மேலும் வைட்டமின் சத்துக்களும் ஏராளமாக அமைந்துள்ளன. என்னதான் தக்காளியில் பல ஆரோக்கியமான நன்மைகள் கொண்டிருந்தாலும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது சில பாதிப்புகளையும் உண்டாக்குகின்றது. அந்த வகையில் தக்காளி அதிகமாக உட்கொள்வதனால் பொதுவாகவே தக்காளியில் அசிட் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது உடலில் அசிட் அதிகரித்து நெஞ்செரிச்சல், வாயு தொல்லை, செரிமண பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகின்றது. சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் கட்டாயம் பொட்டாசியம் உட்கொள்வதை குறைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தக்காளியில் பொட்டாசியம் நிறைவாகவே உள்ளது. அதோடு ஒசலைட் அதிகமாக உள்ளதால் சிறுநீரக பாதிப்பு சந்திக்க நேரும். ஏற்கனவே குடல் எரிச்சல், குடல் வீக்கம் என குடல் பாதிப்புகள் இருந்தால் தக்காளி வழக்கத்தை விட குறைவாக பயன்படுத்துவது நல்லது. இல்லையெனில் நீங்கள் அடிக்கடி வயிற்றில் மந்தம், அலர்ஜி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். தக்காளி அதிகமாக உட்கொள்வது செலனைன் எனப்படும் ஆல்கைடு நிரம்பியிருப்பதால் மூட்டில் வீக்கம் மற்றும் வலி ஏற்படுத்தக்கூடும். திசுக்களில் கல்சியம் உருவாக்குவதற்கு செலனைன் உதவியாக இருக்கிறது. எனவே செலனைன் அதிகரிக்கும் போது வீக்கத்துக்கு வழிவகுக்கின்றது மற்றும் முகத்தின் வீக்கம், தும்மல் மற்றும் தொண்டை தொற்று போன்றவற்றை அனுபவிக்கலாம். இதற்கிடையில் தக்காளி ஒவ்வாமையால் தோல் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் ஒவ்வாமையில் இருந்தால் தக்காளியை அதிகம் சாப்பிடுவதை குறைத்து கொள்வது நல்லது.